Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11 kaana Commerce Chapter 6. Idhila classification of companies. Adhila in the classification based on incorporation. So companies na enna nradha namba paathutom. And the companies we are classifying into many bases, many types. Adhiyum undu sila bases la namba classify pannurom. First basis enna na incorporation. Incorporation abdina based on the registration. Okay, any company it has to be registered. Eppadi ella registration based companies eppadi divide pannalana, three types: chartered company, statutory company, association not for profit. So ipo inda module namba paaka porudhu classification of companies based on incorporation la chartered company, statutory company and association not for profit in the module la paaka porom. First, நான் சொன்ன மாதிரி incorporation, based on the incorporation, first chartered company. So, chartered company அப்படினா என்ன அப்படின் சொன்னா, இது வந்து ஒரு association, based on investors ஓ இல்ல shareholders ஓ, அவங்க எல்லாரும் அவங்கள வெச்சி incorporate பண்டுதது, அவங்களுக்கு சில rights குடுப்பாங்க, அதும் வந்து ஒரு exclusiveான rights இருக்கும், from the charter, royal charter. Royal charter அப்படிங்கிறது என்னன்னா அது வந்து ஒரு document actually. So இது ஒரு instrument of incorporation. இது யார் கொடுப்பாங்கன்னா குயின்ஸ் கொடுப்பாங்க. அந்த சார்டர்லேயே வந்து அந்த டாக்குமெண்ட்லேயே வந்து அந்த கம்பெனியோடைய அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, அதோட கான்ஸ்டிடியூஷன் என்ன, பவர்ஸ் என்ன, எப்படி அதை கவர்ன் பண்ணணும், அந்த டே டு டே அஃபேர்ஸ் ஆஃப் தி பிஸ்னஸை, அது எல்லாமே அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இது வந்து அசோசியேஷன் வேர் இன்வெஸ்டர்ஸ் ஷேர் ஹோல்டர்ஸ் இன்கார்பரேட் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கு ஸ்பெஷல் கிராண்ட்ஸ் ரைட்ஸ் கொடுத்துருப்பாங்க ஃப்ரம் த சார்ட்டர். அது எது எந்த பர்பஸுக்காக இந்த ரைட்ஸ் அப்படின்னு கேட்டால், ஃபார் த பர்பஸ் ஆஃப் ட்ரேட் ஆர் எக்ஸ்ப்ளோரேஷன் ஆர் காலனைசேஷன். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, ஹட்சன்ஸ் பே கம்பெனி, இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பவர், இந்த நேச்சர் ஆஃப் த பிஸ்னஸ், இது எல்லாமே வில் பி டிஃபைன்ட் இன் த சார்ட்டர் வென் இன்கார்பரேட்டட். இது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி யார் இது ரெஜிஸ்டர் பண்ணுவாங்கன்னா குயின்ஸ் தான் ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. இன்ஃபேக்ட் இது வந்து ஆஃப்டர் த இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் கம்பெனி கிடையாது நமக்கு. அண்ட் இதில் வந்து என்னென்னா, அதே மாதிரி இந்த கம்பெனிஸ் ஆக்ட் 2013 இது அப்ளிகபிள் ஆகாது. பிகாஸ் இதெல்லாம் வந்து ப்ரீவியஸாக இருந்தது, இப்போ கிடையாது. இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ் இப்போ ப்ரிவைல் ஆகிறது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சார்ட்டர்ட் கம்பெனிஸ்னா என்ன அப்படின்னு ஒரு 2 mark question இருக்குது. அதுக்கு நீங்கள் எழுத வேண்டியது, சார்ட்டர்ட் கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ்ட் பை த கிங் ஆர் குயின் ஆஃப் அ கண்ட்ரி. பாஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ் ஆஃப் த சார்ட்டர்ட் கம்பெனி ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த சார்ட்டர். சார்ட்டர்னா நான் என்னன்னு சொல்லிருக்கேன், இது இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபார் த இன்கார்பரேஷன். ஓகே, அது வரைக்கும் எழுதுங்க. எக்ஸாம்பிள் போட்டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பேங்க் ஆஃப் இங்கிலாந்து, இது ரெண்டு எக்ஸாம்பிள் எழுதினா போகிறோம். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் த 2 mark question. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இன்கார்பரேஷன்லேயே வந்து சார்ட்டர்ட் பார்த்தாச்சு, வி ஆர் கோயிங் டு சி த ஸ்டாட்டுட்டரி கம்பெனி. ஓகே, இப்போது இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸ்னால் என்ன அப்படின்னா, ஆர் கம்பெனிஸ் ஆர் எஸ்டாப்ளிஷ் பை அ ஸ்பெஷல் ஆக்ட் மேட் இன் த பார்லிமெண்ட் ஆர் அ ஸ்டேட் அசம்பிளி. இப்போது இந்த நான் சொன்ன மாதிரி, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி, இது எல்லாமே வந்து பேஸ்ட் ஆன் த ரெஜிஸ்ட்ரேஷன். எந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க அது பேஸ் பண்ணி கம்பெனியை டிவைட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தான் வந்து இந்த சார்ட்டர்ட் கம்பெனி பார்த்தோம், ஸ்டாட்டுட்டரி கம்பெனி. இது என்னென்னா, இது வந்து ஒரு இட் இஸ் கிரியேட்டட் பை த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். பார்லிமெண்ட் மூலமாக, ஒரு ஸ்பெஷல் ஆக்ட் மூலமாக உருவாகிற, ரெஜிஸ்டர் ஆகிற கம்பெனி தான் நம்ம ஸ்டாட்டுட்டரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த கம்பெனியோட கான்ஸ்டிடியூஷன் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து சார்ட்டர்ட் கம்பெனியோடைய கான்ஸ்டிடியூஷனும் அப்ஜெக்டிவ்ஸும் சார்ட்டரில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்களோ, இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸோடைய கான்ஸ்டிடியூஷன் வந்து மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரூல்ஸ் ரிலேட்டிங் டு த டே டு டே மேனேஜ்மெண்ட் ஆஃப் த ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் இன் த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன்.
ஸோ இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் தான். மெமரண்டம் ஆஃப் அசோசியேஷன், இந்த ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷன், இது எல்லாமே டாக்குமெண்ட்ஸு. இந்த டாக்குமெண்ட்லலாம் வந்து அந்த டே டு டே அஃபேர்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வந்து ஆர்டிகல்ஸ் ஆஃப் அசோசியேஷனில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது வந்து ஃப்ரீ ஃப்ரம் த கவர்மெண்ட் கண்ட்ரோல், இன்டர்னல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். இது யார் அப்ரூவ் பண்ணலான்னா, எதர் சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லை ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் கம்பெனி, யார் வேணாலும் இதை இது பண்ணிக்கலாம், ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க. ஓகே, இது வந்து ஒரு பப்ளிக் என்டர்பிரைசஸ். இது எப்படி கொண்டு வர்றாங்கன்னா, பை த ஸ்பெஷல் ஆக்ட் ஆஃப் த பார்லிமெண்ட். அதே மாதிரி இது என்னன்னா, ரொம்ப செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்கும் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும். எப்பயாச்சும் நெசசிட்டி ஏற்பட்டால் மட்டும்தான் இது என்ன பண்ணும், கவர்மெண்ட் கிட்டேருந்து லோன்னு லோனுக்கான ஹெல்ப்பை கேட்பாங்க. ஓகே, இந்த ஸ்டாட்டரி கம்பெனி பொறுத்த வரைக்கும் ஃபினான்ஷியலாக என்னவாக இருக்கும், இன்டிபெண்ட்டாக இருக்கும், இட் ஓன்ட் டிபெண்ட் ஆன் த கவர்மெண்ட். அதுதான் இதில் ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இந்த ஸ்டாட்டரி கம்பெனிஸ். இது வந்து ஒரு செப்பரேட் லீகல் எக்ஸிஸ்டன்ஸாக இருக்கும். ஸ்டாட்டரி கம்பெனிஸ் வந்து லிமிட்டட் லைபிலிட்டி தான், பட் தே ஆர் நாட் ஆல்வேஸ் ரெக்வயர்டு யூட்டிலைஸ் அ லிமிட்டட் டைட்டில் போடணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் அது லிமிட்டட் கம்பெனி தான். இது எதுக்காக, என்ன பர்பஸ்க்காக இந்த கம்பெனியை ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படின்னா, வித் த இன்டென்ஷன் டு ப்ரொவைட் த பப்ளிக் சர்வீஸ் லைக் வாட்டர், எலக்ட்ரிசிட்டி, கேஸ் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த ஸ்டாட்டுட்டரி கம்பெனிஸ். அதுக்கப்புறம் இதோட ஆடிட் அண்ட் ஆடிட் ஆஃப் த ஸ்டாட்டுட்டரி கம்பெனி இஸ் கண்டக்டட் பை த கண்ட்ரோலர் அண்ட் த ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் த இந்தியா. ஆடிட் வந்து இவங்களால் வந்து கண்டக்ட் பண்ணப்படுது. அந்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க என்ன பண்ணணும், எவ்ரி டைம் தே ஹாவ் டு சப்மிட் இட் டு த பார்லிமெண்ட்டில் அவங்க சப்மிட் பண்ணி ஆகணும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, எல்ஐசி, ஆர்பிஐ, எஸ்பிஐ, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஃபார் த ஸ்டாட்டுட்டரி கம்பெனி. இன்னொன்று என்னென்னா, இட் நீட் நாட் யூஸ் த வேர்ட் லிமிட்டட் நெக்ஸ்ட் டு இட்ஸ் நேம். இது வந்து லிமிட்டட் அப், இது வந்து ஆக்சுவலாக லிமிட்டட் லைபிலிட்டி தான், ஆனால் அந்த வேர்டை அது யூஸ் பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் தேர்டு கிளாசிஃபிகேஷன் ஆஃப் த கம்பெனிஸ் பேஸ்ட் ஆன் த இன்கார்பரேஷனில், தேர்ட் ஒன் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். அக்கார்டிங் டு செக்ஷன் 8 ஆஃப் த கம்பெனிஸ் ஆக்ட் 2013, த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே பை லைசன்ஸ் கிராண்ட் that an association may be registered as a company with limited liability without using the words limited or private limited as part of its name. So idu enna appadina, in the association for not profit, idu vandu enna na, idu or company a form pannalam, government agree panna, and innor vishayam enna appadina, idukku vandu இந்த அசோசியேஷனை வந்து ஃபார்ம் பண்ணிட்டு கம்பெனியாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டு லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனியாக தான் அது இருக்கும், ஆனால் அந்த வேர்டு லிமிட்டட் ஆர் ப்ரைவேட் கம்பெனி அப்படின்னு அந்த பேரை பின்னாடி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எதுக்காக ஃபார்ம் பண்ணுறாங்க இந்த நாட் ஃபார் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொன்னால், இட் ஹேஸ் டு ப்ரூவ், இந்த அசோசியேஷன் என்ன ப்ரூவ் பண்ணோன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நாங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதே வந்து இன் ஆர்டர் டு ப்ரமோட் காமர்ஸ், ஆர்ட், சயின்ஸ், ஸ்போர்ட்ஸு, இதெல்லாம் ப்ரமோட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் இந்த கம்பெனியை நாங்கள் ஆரம்பிக்கிறோம், இது வந்து எங்களோடது மோட்டிவ் வந்து ப்ராஃபிட் கிடையாது அப்படின்னு ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு இந்த கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு லைசன்ஸை கிராண்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ த சென்ட்ரல் கவர்மெண்ட் வில் கிராண்ட் த லைசன்ஸ் ஒன்லி இஃப் இட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் that association about to be formed as a limited company aims at the promotion of sports, commerce, arts, science, religion, charity or any other useful object. So in the purpose kaga da naanga inda company naanga register pandrom appdinu prove panna mattum da idu vandu yaar register pannuvaanga, central government will register this association not for profit company.
ஓகே, இதோட மோட்டிவ் என்ன அப்படின்னா ப்ராஃபிட் கிடையாது. ஸோ இட் இன்டென்ஸ் டு அப்ளை இட்ஸ் ப்ராஃபிட்ஸ் இஃப் எனி ஃபார் ப்ரமோட்டிங் இட்ஸ் ஆப்ஜெக்ட். சப்போஸ் அதுலேருந்து ப்ராஃபிட் வந்ததுன்னா அந்த ப்ராஃபிட்டை அங்கே இருக்கிற மெம்பர்ஸ்க்கோ இல்லை ப்ரமோட்டர்ஸுக்கோ அதை யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்க. அதில் வர ப்ராஃபிட்டை இது நாங்கள் ஏற்கனவே அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்களே, இட் வில் பி யூஸ்டு டு ப்ரமோட் த ஸ்போர்ட்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ், சயின்ஸ், அதுக்காக மட்டும் அந்த ப்ரமோட்டிங் தோஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபார் தீஸ் திங்ஸ், அதுக்காக மட்டும்தான் அதை யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இட் ப்ரோஹிபிட்ஸ் த பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் டு இட்ஸ் மெம்பர்ஸ். இது வந்து ப்ராஃபிட் இருந்தாலும் மெம்பர்ஸுக்கு டிவிடெண்ட் கொடுக்க மாட்டாங்க, அது வந்து ப்ரோஹிபிட் பண்ணிட்டாங்க, அதாவது தடை செய்திருவாங்க, அவங்களுக்கு டிவிடெண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எனி கம்பெனி வில் ப்ரொவைட் த டிவிடெண்ட் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர் த மெம்பர்ஸ் அவுட் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ். ஆனால் இது வந்து நாட் ஃபார் ப்ராஃபிட் அசோசியேஷன் அப்படிங்கிறதுனால அதில் வர ப்ராஃபிட்டை டு ப்ரமோட் த அப்ஜெக்டிவ்ஸ் தான், அதை தான் பார்ப்பாங்களே கண்டி அங்கே இருக்கிற ப்ரமோட்டர்ஸ்க்கோ மெம்பர்ஸ்க்கோ ஷேர் ஹோல்டர்ஸுக்கோ டிவிடெண்டாக கொடுக்க மாட்டாங்க. ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சச் கம்பெனிஸ் மே பி பப்ளிக் ஆர் ப்ரைவேட் கம்பெனிஸ் அண்ட் மே ஆர் மே நாட் ஹாவ் த ஷேர் கேபிட்டல். ஸோ இப்போது இது என்ன அப்படின்னு சொன்னால், இது வந்து பப்ளிக் கம்பெனியாகவும் இருக்கலாம் இல்லை ப்ரைவேட் கம்பெனியாகவும் இருக்கலாம். அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம், வித் த ஷேர் கேபிட்டல் ஆர் வித்தவுட் த ஷேர் கேபிட்டல் அப்படின்னா, இப்போது வந்து எல்லா கம்பெனிஸுமே ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதுலேருந்து தான் ஃபண்டை ரைஸ் பண்ணி கம்பெனியை ஆரம்பிப்பாங்க. இப்போ இது வித்தவுட் ஷேர் கேபிட்டல் அப்படின்னா, அப்போ அந்த அசோசியேஷன் ஃபார் நாட் ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் எப்படி ரைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க வந்து தே கேன் கெட் ஹெல்ப் ஃப்ரம் த பப்ளிக் டொனேஷன் மூலமாகவோ இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் மூலமாகவோ ஒரு ஜென்ரல் பப்ளிக் கிட்டேருந்து நெசசரி ஃபண்ட்ஸை டு கேரி அவுட் த பிஸ்னஸ்க்கு அவங்க ஹெல்ப்பு எடுத்துக்குவாங்க வித்தவுட் அப்ளையிங் ஃபார் த ஷேர். ஓகே, அந்த மாதிரி இது பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு வந்து அந்த வேர்டு லிமிட்டட் ப்ரைவேட் லிமிட்டட் ஆர் லிமிட்டட் லைபிலிட்டி கம்பெனி அப்படின்னு அந்த பேரை கொடுக்க மாட்டாங்க. இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து இட் வில் என்ஜாய் த லிமிட்டட் லைபிலிட்டி தான், பட் இது என்னென்னா பப்ளிக் டிஸ்க்ளோஸ் பண்ண மாட்டாங்க. அங்கே இருக்கிற மெம்பரோடைய லைபிலிட்டி நேச்சர் என்ன அப்படிங்கிறது, மெம்பர்ஸோட நேச்சர் ஆஃப் லைபிலிட்டி என்னன்றது பப்ளிக்குக்கு டிஸ்க்ளோஸ் பண்ணாமலே அவங்க அதை என்ஜாய் பண்ணுவாங்க, லிமிட்டட் லைபிலிட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. ஹோப் யூ நோ வாட் இஸ் லிமிட்டட் லைபிலிட்டி. லிமிட்டட் லைபிலிட்டின்னா அவங்களோட பர்சனல் ப்ராப்பர்ட்டியை அவங்க யூட்டிலைஸ் பண்ண வேண்டியதில்லை. தே கேன் யூஸ் த அமௌண்ட் ஃப்ரம் த கம்பெனி ஒன்லி இன் ஆர்டர் டு மீட் த டெப்ட்ஸ் ஆஃப் த கிரெடிட்டர்ஸ். ஓகே, அதுக்கு பற்றி அவங்க வந்து இந்த லிமிட்டட் அப்படிங்கிற வார்த்தைக்கு பற்றி அவங்களுடைய பேருக்கு பின்னாடி வேறு என்ன சஃபிக்ஸ் அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபவுண்டேஷன், ஃபாரம், அசோசியேஷன், ஃபெடரேஷன், சேம்பர், கவுன்சில், ட்ரஸ்ட்டு அப்படின்னு இந்த மாதிரி சில வார்த்தைகளை அந்த வேர்டை அவங்க அந்த கம்பெனியோட பேருக்கு பக்கத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் லிமிட்டட் லைபிலிட்டி ப்ரைவேட் லிமிட்டட் அப்படிங்கிறதுக்கு பற்றி ட்ரஸ்ட்டு, சேம்பர், கவுன்சில், அசோசியேஷன் அப்படிங்கிற வேர்டை அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் அபவுட் த வாட் இஸ் தட் இன்கார்பரேஷன் பேஸ்டாக கம்பெனியோட கிளாஸிஃபிகேஷன், சார்ட்டர்ட் கம்பெனி, ஸ்டாட்யூட்டரி கம்பெனி அண்ட் அசோசியேஷன் நாட் ஃபார் ப்ராஃபிட். இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்கேன். பட் க்வெஷ்சன் பார்த்தீங்கன்னா, இதில் நமக்கு வர்றது ஃபஸ்ட்டு வந்து அந்த சார்ட்டர்ட் கம்பெனி மட்டும்தான், அதுக்கு என்ன எழுதணுங்கிறதும் சொல்லியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் மாட்யூலில் நம்ம இந்த கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் கம்பெனிஸில் பேஸ்ட் ஆன் மெம்பர்ஸ் நினைக்கிறேன், அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ சில்ட்ரன்.